இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இப்போது இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பையும் போல தான் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், பொதுவான ஆன்மீகம் சம்பந்தமாகவோ இந்த வீடியோ சம்பந்தமான சந்தேகங்களோ, இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது சம்பந்தமான கேள்விகள் கீழே இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நீங்கள் இது இல்லாமல் ஜாதகம் சம்பந்தமான கேள்விகள் இதில் கேட்க வேண்டாம், அதுக்கு வந்து ஆன்சர் நான் ஏன் பண்ணுறதில்லன்னா சில பேர் வருத்தப்பட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்க. நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே. ஸோ ஒருவேளை இந்த ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக எப்பயும் போல் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேலண்டர் ரூபத்தில் பஞ்சாங்கம் கொடுத்து வந்துட்ருக்கோம், வருஷ வருஷம் கொடுக்குறோம். எங்கிட்ட வாங்குறவங்களுக்கு நல்லா தெரியும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். விருப்பமாக இருக்கிறவங்க சென்னை திருச்சியில் இருக்கிறவங்க நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்கிட்ட வந்து வாங்கிட்டு போகலாம். இது இல்லாமல் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், வெளியூரில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா போஸ்டல் சார்ஜஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீடு தேடி அந்த கொரியரில் நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம் நண்பர்களே. இப்போது நம்ம தாந்திரிக ரீதியான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வர்ற இதில் ஒரு வகையான வெற்றிகள் எல்லாருக்குமே தேவைப்படுது. வெற்றிகள் தேவைப்படுதுன்னா அது ஒரு படிப்பில் இருக்கலாம், இல்லைன்னா உத்தியோகத்தில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், அதே போல் உங்களுக்கு அரசு சம்மந்தமான வேலையில் இருக்கவங்க ப்ரமோஷன்ஸில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு துறை எடுத்தாலும் வெற்றிகள் தேவை. அப்போது இந்த வெற்றிகள் தேவை அப்படின்னு வரும்பொழுது ஒரு வெற்றி இல்லாத சூழ்நிலை இருக்குன்னா முதல்ல உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தசாபுத்தி அந்தரம் சரியில்லாத தன்மை இருந்தால் அப்போ அந்த டயத்தில் நீங்கள் என்ன தான் கடுமையான முயற்சிகள் எடுத்தாலும் சில நேரங்களில் தடுத்துரும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை எங்கள்கிட்ட பார்த்துக்கணும்னாலும் நீங்கள் எங்கள்கிட்ட பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே வழிபாடுகள் சொல்லி கொடுத்துருவோம், இஷ்ட தேவதா வழிபாடும் சொல்லி கொடுத்துருவோம். குலதெய்வங்கள் பாதி பேருக்கு தெரியறதில்ல, அந்த குலதெய்வத்தையும் கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே வழிபாடுகளையும் சொல்லி கொடுப்போம். அதை நீங்கள் தான் செய்யணும். அதை நீங்கள் செய்யும்பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதுக்கு நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே. இதையும் நீங்கள் தெரிஞ்சு முடிச்சுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய வழிபாடு, இது வந்து அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, பஞ்சமி திதி. இது ஏன் நீங்கள் தொடர்ந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சில நேயர்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறீங்க. நீங்கள் பழைய நேயர்களாக இருக்கலாம், புதுசாக யாராவது ஒருத்தவங்க பார்க்குறவங்களுக்கு இது போய் சேரணுங்கிறதுக்காக தான் நம்ம இதையும் சொல்கிறோம். அப்போ சொல்லும் பொழுது அவங்களும் பயனடைவாங்கன்றதுக்காகத்தான் நம்ம இந்த விஷயங்கள், நம்ம அமாவாசை பௌர்ணமி இந்த விஷயங்களும் குலதெய்வ விஷயங்களும் சொல்லிகிட்டே வரோம். ஸோ இது இல்லாமல் இதை நீங்கள் செய்யும் பொழுது முதல்ல விநாயகரோட வழிபாடு செய்யணும், அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தை வழிபடணும். அப்போ ஒருவேளை விநாயகர் மூல மந்திரங்கள் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் ஓம் வக்கரத்துண்டாய ஹோம் சுவாகா, ஓம் வக்கரத்துண்டாய ஹோம் சுவாகான்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும். இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து குலதெய்வ மந்திரங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். ஒருவேளை அந்த குலதெய்வ மந்திரங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடன் தான் குலதெய்வமாக இருந்தால் மாடன் தேவாய சரிகா பராக்ன்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கப்புறமா நீங்கள் சொல்ல வேண்டியது உங்கள் ஜாதகப்படி இஷ்ட தேவதா வழிபாடுகளை நீங்கள் செய்யணும், அதுக்குள்ள மந்திரங்களை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே நம, ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே வரணும். இதை ஒரு 108 தடவை நீங்கள் சொல்லணும். இதை நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, எலுமிச்சம்பழத்தை 3 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இந்த 3 எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை முக்காலாக வெட்டி அதில் இரத்த சிகப்பு கலரில் கொஞ்சோண்டு குங்குமத்தை அதில் போடுங்கள். இதை போட்டுட்டு அதோடு சேர்த்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து நெய்வேத்தியத்துக்கு வந்து தேனும் அதோடு சேர்த்து நம்ம டேட்ஸ் அதை பேரிச்சம்பளத்தையும் எடுத்து இதை வந்து அதில் நீங்கள் விட்டுட்டு மனசார நெய்வேத்தியம் பண்ணி படைச்சிட்டு இதை நீங்கள் புழியணும். புழிஞ்சிட்டு அதை கால் படாத இடத்துல தூரமாக கொண்டு போய் யார் காலும் படக்கூடாது. இதை நீங்கள் தூரமாக போய் பண்ணணும். இதை நீங்கள் எப்பப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, குறிப்பாக அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, பஞ்சமி திதிகளில் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா மிகப்பெரிய தடைகளாக இருந்த தடைகள் கூட தகர்த்தெறிந்து வெற்றிகளாக மாறும். இது எல்லா வகையிலையும் நீங்கள் உணரலாம். இப்போ ஒருத்தருக்கு 100 ரூபாய் சம்பளத்தில் இருக்காருன்னா 150 ரூபாயாக மாறும். ஒருவேளை ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் இல்லாமல் இருக்குது, ரொம்ப நாள் தடையாக இருக்குன்னா அந்த தடைகள் உடையும். இது யாரோட அருள்னால, இது தெய்வத்தோட அருள்னால இது நடக்குதுங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும்.
இதுக்கப்புறமா ஒருவேளை இந்த இது சம்பந்தமான விஷயங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு யந்திரங்கள் வேணும், அதே மாதிரி அஞ்சனங்கள் வேணும்னா எங்கள்கிட்ட இருக்குது. அதுக்கான நாங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து, ஏன்னா எந்த ஜாதகத்துக்காக நம்ம பண்ணுறோங்கிறபடி தான் நான் பண்ணுவேங்க. நான் ரெடிமேடாக பண்ணி வச்சு விற்கிற ஆட்கள் நான் இல்லை. ஸோ அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தான் எனக்கு இது பண்ணுவேன். ஸோ ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தை உங்களுக்கு அந்த சுய ஜாதகம் தகுந்த மாதிரி அந்த யந்திரங்கள் வேணும், அந்த அஞ்சனங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 20 to 30 days ஆகும், என்கிட்ட உடனே கிடைக்காது. அதுக்குள்ளே கட்டணங்கள் செலுத்த முடிகிற பட்சத்தில் நீங்கள் என்னை கீழே உள்ள நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே இதுவும் நம்ம உங்களுக்கு தருவோம், அது சின்ன சைஸில் தருவோம். அதை பத்திரமாக நீங்கள் உங்கள் பூஜை ரூம்லேயும் இல்லைன்னா உங்கள் பீரோலையும் எடுத்து வச்சுக்கணும். இந்த பூஜைகளை நீங்கள் தான் பண்ணணும், இதை நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி இதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அஞ்சனங்களோ இந்த மாதிரி விஷயங்களை வெளிய ஆட்களுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த மந்திரத்தை நீங்கள் செய்யும் பொழுது இதோட சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீரில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு இதே மந்திரத்தை ஜபம் செய்து காலை வெறும் வயிற்றில் நீங்கள் குடித்து வந்தாலும் நல்ல ஒரு மந்திர ரீதியான மாற்றங்களும் உங்கள் உடம்பில் இறங்கிறத நீங்கள் உணருவீங்க. இது இல்லாமல் நீங்கள் விபூதி, குங்குமம், சந்தனம் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மந்திரத்தை ஜபித்து மந்திரித்து நீங்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை அணியணும். இதை வெளியால் வரும்பொழுது அந்த விபூதி, குங்குமம், இதெல்லாம் நீங்கள் கொடுக்கும்பொழுது அதை இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒருவேளை இதை அஞ்சனமாக நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்களா இருந்தால் வெள்ளருக்கு எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளருக்கு அதே மாதிரி குங்குலி குச்சின்னு கிடைக்குங்க, அது நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த குங்குலி குச்சின்னு ஒன்று கிடைக்கும், குங்குலி குச்சியை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதை போட்டு நம்ம பச்சை கற்பூரத்தை போட்டு அதை வந்து எரிக்கும் பொழுது ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம்னு எரித்து அதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, அது ஒரு மை மாதிரி வரும், அதை தூளாக மாறும், அதில் நெய் விடும்போது மை மாதிரி ஆகிடும். அதை நீங்கள் எடுத்து ஒரு வெள்ளிச்சிமுள்ளை எடுத்து வச்சுக்கலாம். அதோடு சேர்த்து ஜவ்வாதை, நல்ல ஜவ்வாது, குவாலிட்டியான ஜவ்வாதை நீங்கள் கலந்து வச்சுட்டு அதை ஒரு நெத்தி புருவத்துக்கு நடுவில் வைக்கலாம். இல்லை நான் அதெல்லாம் வைக்க முடியாதுங்கன்னு சொல்கிறவங்களாக இருந்தால் தலை முடிக்குள்ளே தெரியாத மாதிரி வைக்கலாம், இந்த கழுத்துக்கு கீழே வைக்கலாம், மார்பகத்துக்கு நடுவில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது எப்பயுமே வெற்றிகள் அப்படிங்கிறது வந்து தடையில்லாத வெற்றிகளை கொடுக்கக்கூடிய இந்த தாந்திரிக மந்திர பிரயோகமும் மூலிகை பிரயோகமும் இதை நீங்கள் பயன்படுத்தும் போது எல்லளவும் மாறுபட்ட கருத்தில் வெற்றிகள் உங்களை தேடி வரும் என்பது திண்ணமான கருத்தே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான மந்திர பிரயோகத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம். இன்னும் போகலாமா? ஓகே, நன்றி. ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு அந்த வெற்றிகள் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது சில பேர் ரொம்ப பார்த்திங்கன்னா தருகி உருகி சுவாமியை வந்து கும்பிட்டு அப்படியே கும்பிட்டு அந்த டயத்தில் கஷ்டப்படுற காலத்தில் பார்த்திங்கன்னா சாமி கோயிலுக்கு எங்கே அங்கே இங்கே இப்படி ஓடிட்டே இருப்பாங்க. ஜெயித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பேச்சே மாறி போயிடும் பாருங்கள். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, எல்லாம் என் திறமை, நானே தான் ஜெயித்தேன் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, டெய்லியே இந்த வழிபாடுகள் பண்ணுறதெல்லாம் ஒரு கடமையாக நினைங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போம்போது இதெல்லாம் வந்து எப்படி நம்ம 8 மணி நேரம் 10 மணி நேரம் நல்லா குரட்டை விட்டு தூங்குகிறோம், எல்லாம் பண்ணுறோம், பல் தேய்க்கிறதுக்கு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், குளிக்கிறதுக்கு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஆனால் சுவாமி கும்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அது அல்ல, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. சில பேர் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்குங்க பூஜை ரூம் அப்படின்னு கேட்குறவங்கலாம் சில பேர் இருக்காங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் அதெல்லாம் விடக்கூடாது. வாட் எவர் யுவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் வில் அச்சீவ் அப்படிங்கும்போது நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுதான் மாறும், சரிங்களா? அப்போது அது எது மூலமாக வெற்றி கிடைக்கும்னா காட்ஸ் கிரேஸ் மூலமாக தான் கிடைக்கும். அது இறைவனோட அருள் மூலமாக தான் நடக்கும்ங்கிறதுல திண்ணமான கருத்து வச்சுக்கோங்க. அப்போ எப்பயுமே நீங்கள் ஒரு வெற்றி அடைகிற காலங்களில் சுவாமிக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி இந்த வழிபாடுகளை கொண்டு வந்துக்கிட்டே இருங்க. அப்போ நீங்கள் இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்ய ஜாதக ரீதியான வழிபாடுகளையும் செஞ்சுண்டு, ஜென்ரலாக உங்களை இஷ்ட தேவதா வழிபாடையும் செஞ்சுண்டு, குலதெய்வத்தா வழிபாடுகளும் செஞ்சுட்டே வரும்பொழுது பாறாங்கல் வந்து அடிக்கிறதுக்கு பதிலாக காக்கா எச்சம் வந்து விழும், ஒரு பஸ் வந்து அடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு சைக்கிள் வந்து இடிக்கும். கர்மா மாறுவதல்ல, ஆனால் இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்ல மாற்றங்களை சந்திக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஜெயித்ததுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்கள், உங்கள் இஷ்ட தெய்வங்களுக்கு நன்றி சொல்லுங்கள்.
ஒரு குரு ஸ்தானத்தில் தான் நீங்கள் இந்த மந்திரங்களை நீங்கள் என் மூலமாக கற்றுருக்கீங்க. அப்போ இந்த குரு நன்றியும் நீங்கள் சொல்லணும், மனசார நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு ஒரு சிவாலயத்துக்கோ ஒரு காளி கோயிலுக்கோ போய் உங்களால் முடிஞ்ச அந்த தெய்வங்களுக்கு 5 ரூபாய்க்கு போட்டாலும் சரி 500 ரூபாய்க்கு போட்டாலும் சரி அந்த சுவாமியை மனசார நினச்சி இது என்னோடய குரு காணிக்கைன்னு சொல்லி செலுத்திட்டு வந்துருங்க. இதை நீங்கள் செலுத்திட்டு வரும்பொழுது அது குரு தட்சணையாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுங்கிறது தாந்திரிக சாஸ்திரத்தில் உண்டு. ஸோ அதனால் இதையும் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் நண்பர்களே.